ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்கள் கட்டாயமாக சாப்பிட வேண்டிய ஒரு உணவு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உளுந்தம் களி. இதை எதனால் பெண்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு கேட்குறீங்களா? வீடியோவோட கடைசி வரையும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல களி மாவு ரெடி பண்ணிக்குவோம். இதுக்கு பச்சரிசியும் உடைச்ச கருப்பு உளுந்து, தொளி உளுந்து இருக்கு இல்லையா, அது இது ரெண்டையும் மிஷின்லேயோ இல்லைன்னா மிக்சிலேயோ நைஸாக தனித்தனியாக திரிச்சுக்கணும். நான் இந்த ரெசிபிக்கு மொத்தமாக 400 கிராம் மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து 3/4 கப் அரிசி மாவும் 1/4 கப் வந்து உளுந்த மாவும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இந்த ரேஷியோவை மாற்றிக்கலாம், எதனாலும் நீங்கள் கூட்டி குறைச்சி எடுத்துக்கலாம். அடுத்த இன்க்ரீடியண்ட் கருப்பட்டி. இதுக்கு கருப்பட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதுதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. எவ்வளோ மாவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை மாதிரி 2 மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டியை சின்ன சின்ன பீஸாக தட்டி அந்த தண்ணியில் போட்டுருங்க, அது நல்லா கரையட்டும். கருப்பட்டி நல்லா கரைஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற களிமாவை மேலே நல்லா தூவிடுங்க. தூவிட்டு இது கூட 1/3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கருப்பட்டி கரைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அது மாவு மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். கருப்பட்டி தண்ணி மாவு மேலே நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா கரண்டியோட பின்பகுதி வச்சு நல்லா கிண்டிடுங்க, கை விடாமல் கிண்டணும். கிண்டும்போது அப்பப்போ 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டுங்க. உங்களுக்கு கிண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஒட்டாமையும் வரும். பத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே களி ரெடி ஆயிரும். இது ரெடி ஆயிடுச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு அந்த களியை தொட்டு பாருங்கள், ஒட்டாமல் இருக்கும். கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா ஹெல்த்தியான உளுந்தம் களி ரெடி. இப்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸ். எதனால் உளுந்தம் களி பெண்கள் கட்டாயமாக சாப்பிட்ணுன்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போலாம் இளம் வயதிலேயே பெண்களுக்கு மூட்டு வலி, முதுகு வலி, இந்த மாதிரியான ஜாயிண்ட் பெயின் அப்படிங்கிற பிரச்சனைகள் வந்துடுது. எலும்பை பலப்படுத்துறதுக்கு இது ஒரு அற்புதமான உணவு. இதை 5 வயசில் இருந்தே பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். அதுலேயும் வயதுக்கு வந்த பெண்கள் இதை கட்டாயமாக சாப்பிடணும். பியூபர்ட்டி டைமில் பெண் குழந்தைங்களுக்கு அயன், கால்சியம் இந்த ரெண்டும் அதிகமான அளவு தேவைப்படும். இந்த உளுந்தங்களில் அதிகமான அளவு அயன் சத்தும் கால்சியம் சத்தும் இருக்கிறதுனால தான் வயது வந்த குழந்தைங்களுக்கு கிராமத்தில் இதை கொடுக்குற பழக்கம் வந்தது. இந்த ஒரு ரெசிபி உங்கள் குழந்தைக்கு எந்த காலத்துலேயுமே அனீமியா, ஜாயிண்ட் பெயின் இந்த ரெண்டுமே வராமல் தடுக்க போகுது. ஸோ இதை ரெகுலராக உங்கள் குழந்தையோட டயட்டில் சேர்த்துக்கோங்க. இதை எல்லா வயதினருமே சாப்பிடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது யம்மி கடாய்.